Hi friends, welcome to LH Mathematics. இனி நம்ம பார்க்க போறது 10th standard maths semester கல்வி exercise 4.4. Previous video ல 8th sum க்கு பார்த்துக்கோ, இந்த video ல 9th sum பார்க்கலாம். Show that the angle bisectors of the triangle are congruent. அப்போ angle bisectors அப்படினா தெரியும், உங்க triangle னு கொடுத்திருக்காங்க இல்லையா. First நம்ம ஒரு triangle draw பண்ணிக்கலாம். ஓகே, அவங்க ட்ரையாங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எதுவுமே நம்ம வந்து அவங்களுக்கு எதுவுமே மெஷர்மெண்ட்லாம் அவங்க எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல. ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஷோ தட் தி ஆங்கிள் பைசெக்டர்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஆர் கான்கரண்ட். ஆங்கிள் பைசெக்டர்ஸ் அப்படின்னா என்னது நம்மளுக்கே தெரியும், ஒரு ஆங்கிள் பைசெக்டாருங்கிறது ஒரு லைனு. ஓகேவா, அந்த லைன் வந்து ட்ரையாங்கிள் ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும். அப்போ நம்ம இங்கே இதை வந்து எப்படி நேம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஏபிசி ட்ரையாங்கிள் அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். ஏ பி சி அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். இப்போ ஏல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையாங்கிள் ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்க போறோம். ஓகேவா, அப்போ இதான் நம்ம ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸ். அப்போ இந்த ஆங்கிள் வில் பி ஈக்குவல் டு இந்த ஆங்கிள். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இப்போ ஏல இருந்து ஒரு ஆங்கிள் பைசெக்டா டிரா பண்ணியிருக்கோம். இப்போ பிங்கிறதும் சிங்கிறதும் இன்னொரு கார்னர் தான். எல்லா கார்னர்ல இருந்தும் நம்ம ஆங்கிள் பைசெக்டா டிரா பண்ணலாம். அப்போ பிங்கிறதும் நம்மளுக்கு என்னது, ஒரு கார்னர் அப்படிங்கிறதுனால பில இருந்தும் நம்ம ஒரு ஆங்கிள் பைசெக்டா டிரா பண்ணலாம். ஓகேவா, அப்போ இந்த மாதிரி. ஓகேவா, அப்போ இந்த பில இருந்து வர்றதுனால திஸ் ஆங்கிள் வில் பி ஈக்குவல் டு திஸ் ஆங்கிள். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுவும் இது ஒரு ட்ரையாங்கிள்னு எடுத்தால் இந்த ட்ரையாங்கிள் வந்து ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸாக பிரியும். இப்படி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா இந்த ட்ரையாங்கிள் ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸாக பிரியும். அதே மாதிரி நம்ம சிங்கிறதும் நம்மளுக்கு ஒரு கார்னர் தான். அப்போ அங்கே இருந்தோம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆங்கிள் பைசெக்டாக ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா, எல்லாமே இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே வந்து அப்போ திஸ் ஆங்கிள் வில் பி ஈக்குவல் டு திஸ் ஆங்கிள். இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதான் நமக்கு என்னது, ஆங்கிள் பைசெக்டர்ஸ். அப்போ அவங்க என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஷோ தட் தி ஆங்கிள் பைசெக்டர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர், அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் ஆர் கான்கரண்ட். கான்கரண்ட்னா என்னது அப்படின்னா, லைன்ஸ் இன் அ பிளேன் ஆர் ஹையர் டைமென்ஷன் ஸ்பேஸ் ஆர் செட் டு பி கான்கரண்ட் இஃப் தே இன்டர்செக்ட் அட் அ சிங்கிள் பாயிண்ட். அப்போ அது ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அது கான்கரண்ட். நம்ம சொல்ல முடியாது இது சிங்கிள் பாயிண்ட்ல தான் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு, அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது எப்படி நம்ம இன்டர்செக்ட் ஆகுதுன்னு டயக்ராமில் தான் காட்டியிருக்கோம். ஓகேவா, அதை வந்து நம்ம எழுதி காட்டணும், அது எப்படி இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட், இந்த மூணு பாயிண்ட்டுங்கிறது ட்ரையாங்கிளில் இன்டர்செக்ட் ஆகுது. ஆங்கிள் பைசெக்டரோட எக்ஸ்டெண்டிங் லைன் வந்து மூணு பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் ஆகுது. அதையும் நம்ம நேம் பண்ணிடலாம். அது எப்படி நேம் பண்ணலாம் அப்படின்னா, டிஇஎஃப், ஏபிசி டிஇஎஃப்னு எழுதிக்கலாம். ஓகேவா, இது டி, இது இ, இது எஃப். உங்களுக்கு என்ன வேணுனாலும் நீங்கள் நேம் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் இப்படி நேம் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எது வந்து ஆங்கிள் பைசெக்டார் பாருங்க, ஃபர்ஸ்ட்டு ஏடிங்கிறது ஒரு லைன் வந்து நம்மளுக்கு ஆங்கிள் பைசெக்டார். ட்ரையாங்கிளை ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்குது. அப்போ ஏடிங்கிறது ஒரு ஆங்கிள் பைசெக்டார், அதை எழுதிக்கலாம். ஏடி இஸ் எ ஆங்கிள் பைசெக்டார். அப்போ ஏடிங்கிறது ஒரு ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஏடிங்கிறது எதோட ஆங்கிள் பைசெக்டார் பாருங்க, ஏடிங்கிறது ஆங்கிள் ஏவோட ஆங்கிள் பைசெக்டார். ஆங்கிள் கார்னர் பாருங்க, ஏ தான் நம்மளுக்கு கார்னர். அப்போ ஆங்கிள் ஏவோட ஆங்கிள் பைசெக்டார் தான் நம்மளுக்கு என்னது, ஏடி. எது ஸ்டார்டிங்கோ அதோட ஆங்கிள் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பை ஆங்கிள் பைசெக்டார் தியரம், அதாவது ஏபிடி தியரம் படி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, என்ன ஆங்கிள் பாருங்க, நம்மளுக்கு ஆங்கிள் ஏ அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆங்கிள் ஏ டு டி, ஏ டு டிங்கிறது தான் நம்மளுக்கு என்னது, ஆங்கிள் பைசெக்டார். இப்போ இது நம்மளுக்கு எப்படி பிரியுதுன்னு பாருங்க, ஏ டு பின்னு பிரியுது. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
அப்படினா இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசிங்கற ட்ரையாங்கிள தான் இது ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸா பிரியுது. நடுவுல இருக்கிறது தான் ஏ. அப்ப பிஏசிங்கற ட்ரையாங்கிள ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்குது அப்படினா AB/AC will be equal to BD/DC தான் நமக்கு என்னது ஆங்கிள் பைசெக்டர் தியரம். எதை பிரிக்குதோ எங்க பாயிண்ட் இருக்கு பாருங்க BDங்கிறது ஒரு பாயிண்ட் DCங்கிறது பாயிண்ட். இது ஃபுல்லா நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்டே பார்க்காதீங்க ஓகேவா. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் என்ன எடுக்கறோம் அப்படினா BAC ட்ரையாங்கிள் தான் எடுக்க போறோம் ஓகேவா. அப்ப ட்ரையாங்கிள் BAC தான் எடுக்கறோம். அப்ப நமக்கு எப்படி இருக்கும் AB இல்லனா BA/AC will be equal to BD/DC. அத நம்ம எழுதிக்கலாம் BA/AC will be equal to BD/DC ஓகேவா. அப்ப இத வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படி எடுத்துக்கலாம். இதுக்கு மேல இத சால்வ் பண்ண முடியாது ஏன்னா நமக்கு எதுக்குமே மெஷர்மென்ட் தெரியாது ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க ADங்கிறது ஒரு ஆங்கிள் பைசெக்டர் அப்படி எடுத்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கலாம் அப்படினா BE எடுக்கலாம். BEங்கிறது ஒரு ஆங்கிள் பைசெக்டர். அப்ப அதையும் நம்ம எழுதிக்கலாம் BE is a angle bisector. எதோடது BE is angle bisector of எதோட ஆங்கிள் BEங்கிறது எங்க வருது B ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. B ஏதா ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்குது. அப்ப B angle B. அப்ப BE is angle bisector of angle B அப்படி எழுதிக்கலாம் by angle bisector theorem. அதே தியரம் தான் நாம யூஸ் பண்ணப் போறோம் by angle bisector theorem. அப்ப இங்க bங்கிறது தான் நமக்கு இப்ப என்னவா இருக்கும் சென்டர் பாயிண்டா இருக்கும். அப்ப நம்ம எந்த ட்ரையாங்கிள் எடுக்கலாம் ABC ட்ரையாங்கிள் எடுக்கலாம். அப்ப ட்ரையாங்கிள் ABC அப்படி எடுத்தோம் அப்படினா நம்ம எப்படி பிரியோம் நம்ம ABC னு எடுத்தோமா BC/AC அப்படி வருமா BC/AB ஏனா இந்த BE தான் நமக்கு என்னது ஆங்கிள் பைசெக்டர். அப்ப AE தனியா வரும் EC தனியா வரும். அப்ப இது ஈக்குவல் டுக்கு அப்புறமா தான் வரும் AE/EC. அப்ப நம்ம எந்த எடுக்கணும் AB/BC அப்படினு எடுக்கணும் BC/AB னு எடுக்கலாம் இல்லனா AB/BC னு எடுக்கலாம் எப்படி வேணா எடுக்கலாம். ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்ன நம்ம எடுக்கலாம் இந்த இந்த சைடு ஓகேவா CE/EC எங்க வந்து இன்டர்செக்ட் ஆகுது ஓகேவா CE/EA CE/EA. அப்ப இத நாம என்னவா எடுத்துக்க போறோம் அப்படினா செகண்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் இன்னொரு ஆங்கிள் பைசெக்டர் இருக்கு அது என்னது CF அதையும் நாம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன எது ஆங்கிள் பைசெக்டர் CF தான் ஆங்கிள் பைசெக்டர். அப்ப CF இஸ் a ஆங்கிள் பைசெக்டர். இங்க எது ரெண்டு ஈக்குவல் ஹாஃப் ஆ பிரியுது Cங்கற ஆங்கிள் தான் ரெண்டு ஈக்குவல் ஹாஃப் ஆ பிரியும். அப்ப ஆஃப் ஆங்கிள் C. அப்ப CF இஸ் a ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் C. அப்ப பாத்தீங்க அப்டினா ஆங்கிள் C டு F CF தான் ஆங்கிள் பைசெக்டர். அப்ப இங்க தான் உங்களுக்கு பாயிண்ட் வருது. அப்ப இது ரெண்டா பிரியும் BF/FA இல்லனா AF/FB அப்படி வரும். அப்ப இது வந்து ஈக்குவல் டுக்கு அப்புறம் தான் வரும். நெக்ஸ்ட் பேலன்ஸ் டு ஆங்கிள் என்னது பேலன்ஸ் டூ சைட்ஸ் நமக்கு என்ன இருக்கு AC இருக்கு CB இருக்கு. அப்ப அத தான் நம்ம ஈக்குவல் டுக்கு இந்த சைடு எடுக்கணும் ஓகேவா. அப்ப நம்ம என்ன எடுக்கணும் AC/BC ஈக்குவல் டு நெக்ஸ்ட் இந்த சைடு AF/BF னு எடுக்கலாம் இல்ல FB னு எடுக்கலாம் AF/FB ஓகேவா. அப்ப இத நாம என்ன பண்ண போறோம் அப்படினா ஈக்குவேஷன் 3 அப்படியே எடுத்துக்கலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் from 1 2 and 3 அப்ப ஈக்குவேஷன் 1 2 and 3 நாம என்ன பண்ணப் போறோம் அப்படினா LHS தனியா மல்டிப்ளை பண்ணப் போறோம் RHS தனியா மல்டிப்ளை பண்ணப் போறோம். LHS என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட LHS வந்து BA/AC அத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் BA/AC into நெக்ஸ்ட் BC/AB BC/AB into இங்க நமக்கு என்ன இருக்கு AC/BC equal to னு போடுறோம் ஓகேவா. அதாவது LHS is equal to RHS பண்றோம் ஓகேவா. நெக்ஸ்ட் இங்க RHS என்னது BD/DC இருக்கு. நெக்ஸ்ட் CE/EA இருக்கு into CE/EA equal to இங்க நமக்கு என்ன இருக்கு AF/FB இருக்கு F B ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா ஏதாவது கேன்சல் பண்ண முடியதா அப்படினு பார்க்கலாம். இங்க பாருங்க BA னு இருக்கு இங்க AB னு இருக்கு. BA வும் ஒன்னு தான் ABங்கறதும் ஒன்னு தான். அப்ப இந்த வந்து
ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிரலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிசி இங்க இருக்கு இங்கயும் பிசி இருக்கு அப்ப இதையும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிரலாம் அதே மாதிரி இங்க ஏசி ஏசி இருக்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிரலாம் ஓகேவா பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கு பாருங்க இங்க எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேனா இங்க 1 பிஏ இருக்கு ஏபி இருக்கு இங்க 1 இருக்கும் பிசி பிசி 1 ஆயிடும் ஏசி ஏசி 1 ஆயிடும் அப்ப எல்லாமே 1 இருக்கனால நம்ம ஹோலா 1 அப்படி எடுத்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் பிடி பை இதெல்லாம் எதுமே அடிக்க முடியாது ஓகேவா நெக்ஸ்ட் ஏனா எதுமே சேமா இல்ல இன்டு CA by EA into AF by FB ஓகேவா அப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படினா 1ங்கிறது சின்ன நம்பர் தான் அப்ப இந்த இந்த சைடு கொண்டு போய்டலாம் அப்ப BD by DC into CA by CE by EA into AF by FB equal to 1 அப்படினிட்ட ஓகேவா இப்போ இது நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலாம் கான்கரண்ட் அப்படினா பை சீவாஸ் தியரம் பை சீவாஸ் தியரம் அப்ப சீவாஸ் தியரம் அப்படினா என்ன அப்படினா சீவாஸ் தியரம் ஸ்டேட்ஸ் தட் தி गिवन எனி ட்ரையாங்கிள் ABC தி செக்மெண்ட்ஸ் फ्रॉम ABC டு தி ஆப்போசிட் சைடு ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஆர் கான்கரண்ட் ப்ரெசிஸ்லி when the product of the ratios of the pairs of segments formed on each side of the triangle is equal to 1 அப்ப அது என்ன சொல்றாங்க அப்படினா நம்ம எப்படி எடுத்துக்கோ பாருங்க எப்படி லாஸ்ட் டைம் உங்களுக்கு என்ன வந்திருக்கு பாருங்க BD இருக்கு DC இருக்கு பாருங்க BD by DC into CE by EA CE by EA is equal to AF by FB AF by FB இதெல்லாம் நம்ம ப்ராடக்ட்ல போட்டு ரேஷியோனா என்னது CE by byங்கறத தான் நமக்கு என்னது ரேஷியோ அப்படினு சொல்லிருக்காங்க அப்ப ஒரு லைன் செக்மெண்டோட ரேஷியோ எல்லா லைன் செக்மெண்டோட ரேஷியோ ஈக்குவல் அத ப்ராடக்ட் பண்ணும்போது அதாவது நம்ம இங்க மல்டிப்ளை சிம்பிள் போட்டுறோம் இல்லையா எல்லா ரேஷியோவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அதோட ஆன்சர் வந்து 1 அப்படினு ஈக்குவல் டு இருந்துச்சு அப்படினா வந்து கான்கரண்ட் அப்படினு சொல்லிரலாம் பை சீவாஸ் தியரம் நம்ம அப்படி சொல்லலாம் அப்படினு சொல்லிருக்காங்க அப்ப தேர்ஃபோர் நம்ம என்ன ஷோ பண்ண சொல்லிருக்காங்க क्वेश्चन ஷோ தட் தி ஆங்கிள் பைசெக்டர்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஆர் கான்கரண்ட் அப்படினு சொல்லிருக்காங்க அப்ப நம்ம தேர்ஃபோர் தி ஆங்கிள் பைசெக்டர்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஆர் கான்கரண்ட் therefore thus proved அப்ப இதான் நமக்கு நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் எதில ப்ரூவ் பண்ணியிருக்கோம் சீவாஸ் தியரம் படி தான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்ப இதான் நமக்கு 9th நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் ஓகே फ्रेंड्स எக்சர்சைஸ் 4.4 ல 9th சம் பார்த்துட்டு பேலன்ஸ் சம்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை